Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பன்னீர், சால்ட், மைதா, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், அப்புறம் பிரெட். ஒரு பவுலில் பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் கூட தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், மைதா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் பிரெட் பீசஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அங்கே ஃபால்ஸ்க்கு போய் தண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் மைதா, சால்ட், சில்லி பவுடர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பன்னீரை நல்லா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. பால்ஸ் கொஞ்சம் டைட்டாக உருட்டிக்கோங்க. எண்ணெய் கூட கையில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரை பண்ணும்போது திரும்பி வந்துடும். இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு இந்த பன்னீர் பால்ஸை மைதா கோட்டிங்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா பால்ஸையும் இதே மாதிரி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸ் போட்டதுனால சீக்கிரமாக கரிஞ்சிடும். பன்னீர் எல்லாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீத உள்ள பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா கிறிஸ்பி பன்னீர் பால்ஸ் ரெடி. நம்ம குட்டி கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணலாமா? இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச பன்னீர் பால்ஸ். இங்கே வா முருகேசா, இந்த பன்னீர் பால்ஸை பக்கத்து வீட்டு கோபாலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிம்மா.